இந்த கதை களத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேச வேணாம், ஏன்னா அந்த கதை களத்தை பற்றி பேசுனா இன்ட்ரெஸ்ட் போயிடும் படம் பார்க்கும்போது. இதில் சரத்குமார் சார் ஒரு முக்கியமான இடத்துல வராரு. அவருடைய கேரக்டர் நான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன், ட்ரெய்லர்லேயும் சரி வெளியே கூட எதுவும் சொல்லாமல் இருக்கேன். அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அந்த கேரக்டர் அவர் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ் படத்துக்கு. ஸோ அது ரொம்ப பெருசாக இருக்கும். கோவிசர்லாமா காமெடி ரொம்ப பிரமாதம். தேவதர்ஷினி முனியிலே பார்த்தீங்கன்னா கோவிசர்லாமா காமெடி பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. கோவிசர்லாமா நீங்கள் பாருங்கள், மறுபடியும் இன்னொரு ரவுண்டு தான் அவங்க. அப்புறம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் என் லைஃப் என்னுடைய ஆக்டிங் கேரியரில் கூட பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் நல்லா காமெடி பண்ணுறாரு, நல்லா ஸ்டைல் பண்ணுறாருலாம் சொல்லியிருக்காங்க. லாரன்ஸ் ஆக்டிங் பிரமாதமாக பண்ணாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ இந்த படம் வந்து அந்த பேர் எனக்கு வாங்கி கொடுக்கும். அதுக்காகவே பண்ண ஸ்கிரிப்ட், நம்மளுக்கும் ஆக்டிங் பண்ண தெரியணும், சரி ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட். சரத்குமார் சார் கேரக்டர் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும். இதுலேயும் இந்த படத்துலேயும் ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன் நான். அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும்.